அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு இரண்டு முக்கியமான நிகழ்வுகளை பார்க்க போறோம் நண்பர்களே. முதல்ல இந்த வெளிநாட்டு நிகழ்வை பார்த்துட்டு அதுக்கப்புறமா உள்ளூருக்கு வரலாம் அப்படின்னு. இந்த தீபாவளியை ஒட்டி இந்தியர்களாக ரொம்பவே குச்சாலாக இருந்தாங்க. அது பட்டாசு வெடித்தது ஒரு பக்கம், ஆனால் அவங்க சந்தோஷத்துக்கு காரணம் பாருங்கள், அந்த வெள்ளக்காரன் வந்து 200 வருஷம் நம்மளை ஆண்டான். அதுலேயும் அந்த வின்ஸ்டன் சர்ச்சில் கேறாரு, அவர் வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கணும் அப்படின் போது என்ன டெரோகேட்டரியாக பேசினார் அவர். அவங்களுக்கு சுதந்திரம், அவங்களுக்கு ஆட்சி பண்ணவே தெரியாது இப்படின்லாம் பேசினார். ஆனால் இன்றைக்கி அதே பிரிட்டனுக்கு பிரதம மந்திரியாக ரிஷி சுனாக் அவர் வந்துகிறாரு. என்னென்னா அவர் இந்தியர் அப்படின்னு ஒரு சில பேர் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க, இன்னும் சில பேர் வந்து இந்திய வம்சாவழி அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க, இன்னும் சிலர் வந்து பாருங்கள் கையில் கருப்பு கயிறுலாம் கட்டிக்கிறாரு, கோமாதா பூஜை பண்ணுறாரு, அவர் ஒரு ஹிந்து அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. பட் எனக்கு என்னவோ ரிஷி சுனாக் அவர்கள் அங்கே பிஎம்மா வர்றதுனால சந்தோஷப்படுறதுக்கோ பெருமைப்படுறதுக்கோ பெருசாக எதிர்பார்க்கறதுக்கோ எதுவும் இருக்கிறதா தெரியலங்க. இன்ஃபேக்ட் கமலா ஹாரிஸ் அவர்கள் விபியாக செலக்ட் ஆனப்போ நம்ம இதே தான் சொன்னோம், இங்கே இருக்க சில பேர் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க, இங்கே இருக்கிற தமிழகத்தில் இருக்க அரசியல்வாதிகள் பல பேர் வந்து அவங்களுக்கு மடல்லாம் எழுதினாங்க, தமிழ் எழுதினாங்களா இங்கிலீஷ் எழுதினாங்கன்னு தெரியல. அப்போவே நம்ம சொல்லியிருந்தோம் அவங்க வந்துட்டாங்கன்னா என்னப்பா, ஒன்றும் ஆக போகிறது கிடையாது நமக்கு. இப்போ பாரக் ஒபாமா எடுத்துக்கோங்க, ஆஃப்ரோ அமெரிக்கன், முதல் முதலாக ஒருத்தர் வந்து ஜனாதிபதி பதவிக்கே வந்துக்கிறார் அமெரிக்காவில். அவர் நான் வந்த உடனே அடுத்த நாள்லேருந்து ஆஃப்ரோ அமெரிக்கன்ஸோடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து விட்டதா? அட்லீஸ்ட் அவங்களுக்கு எதிரான கொடுமைகள் அடக்குமுறைகள் அதாவது 1% அது குறைஞ்சது தான், ஒன்றுமே இல்லைல்ல. ஸோ அந்த நாட்டிலேயே ஒருத்தர் ஜனாதிபதியாக வந்தும் ஒன்றும் ஆகலைன்னும் போது எங்கேயோ ஒரு தூரத்து சொந்தம் அதை காமிச்சின்னு பார்த்தீங்களா வந்துட்டார் அப்படின்னு சந்தோஷப்பட நமக்கு என்ன ஆக போகுது? இதனோடய பாகிஸ்தான் ஊடாடுறாங்க, அவர் வந்து ஒரு பாகிஸ்தானியர். எப்படியா பாகிஸ்தானி ஆரிஜின்? அது 1930 அவங்க தாத்தா கிளம்பி போனார்ல, எந்த ஊர்லேருந்து? எங்கூர்லேருந்து. அட அங்கே அப்பா 1930 பாகிஸ்தானே கிடையாது அப்படின்னா செல்ல செல்லாது, அது பாகிஸ்தானில் தான் இருக்குது அப்படின்னு கூத்தடிச்சுன்னுக்கிறாங்க. எனக்கு என்னவோ இந்த மூதாதையர்கள் வம்சாவழி இப்படின்லாம் பெருமைப்பட்டுக்கணும் அப்படின்னு நினச்சா அறிவியல் பூர்வமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலகத்தில் இருக்க மனுஷன் அத்தனை பேருக்கும் வம்சாவழி அது மூதாதையர் அப்படின்னா ஒரு குரங்கு தான் இருக்கும் இல்லையா? அப்போ அந்த குரங்கு உயிரோடு இருந்தால் இல்லை ஆத்மா ஒன்று அப்படியே சுற்றிட்டு இருந்தால் அது பெருமைப்பட்டுக்கலாம், பாரு என்னுடைய வம்சாவழி உலகத்தில் எல்லா நாடுகள்லேயும் பதவியில் இருக்காங்க அப்படின்னு. ஏங்க நாம் அந்த குரங்கோட போய் போட்டி போடணும், அதனால் இதில் பெருமைப்பட்டுக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் தெரியல. ஆன் த அதர் ஹேண்ட் கவலைப்படுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது நண்பர்களே. முதல்ல சுயலா பிரவர்மேன், இவங்களை வந்து வம்சாவழி அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க, ரைட் இருந்து போட்டோம். அவங்க வந்து லிஸ்ட்ரஸ் அவங்களுடைய ஆட்சியிலையும் பதவியில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் அப்ரப்டாக ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கு ஒரு காரணமாக சொல்லப்பட்டது என்னென்னா இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும், இது வந்து தீபாவளி சமயத்தில் கையெழுத்திட வேண்டியதாக இருந்தது. எதுக்காக ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னா, முதல்ல பிரிட்டன் வந்து அந்த யூரோப்பியன் யூனியனில் இருந்தாங்க, ஸோ அவங்க ஒட்டுக்க யூனியனோட அக்ரிமெண்ட் பல நாடுகளோடு வச்சுருந்தாங்க. இப்போ தான் சண்டை போட்டுன்னு தனி கொடுத்துன்னு வந்துட்டாங்கல்ல, அப்போ இனிமேல் அக்கௌண்ட் ஒவ்வொரு இடத்துல தனித்தனியாக ஓப்பன் பண்ணணும்ல. ரெண்டாவது பொருளாதாரம் வேறு ரொம்ப அடி வாங்கினுக்குது, அதனால் சி அவங்க இங்கே இன்வெஸ்ட் பண்ண வரல, இந்திய கம்பெனிகள் அங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கோ இப்படி கேட்டுனுக்குறாங்க. அதுக்காக தான் இந்த அக்ரிமெண்ட்டு அதெல்லாம் இந்த மாதிரி சுயலா பிரவர்மன் சும்மா இல்லாமல் வாயை விட்டாங்க. பாருங்கள் நாங்கள் வந்து யூனியன்லேருந்து வெளில வந்தது என்ன, இந்தியன்ஸ்லாம் இங்கே வந்து உக்காந்துக்கிறதுக்கா, இந்த இல்லீகல் இமிக்ரெண்ட்டு அப்படி இப்படின்னு பேசினாங்க. உடனே நம்ம இந்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்க, அவ்வளோ வாயாகனுங்க நிறுத்தி அக்ரிமெண்ட்டை அப்படின்ட்டு சஸ்பெண்ட் பண்ணி வச்சிட்டாங்க அந்த ப்ராசஸ்ஸை. ஆனால் அதே சுயலா பிரேவர்மேன் அவங்கள வந்து மறுபடியும் பதவிக்கு கொண்டு வரப்போகிறார் ரிஷி சுனாக். அப்போ இது என்ன மாதிரியான மெசேஜ்? அடுத்தது அமெரிக்காவுடன் எங்களுக்கு நெருங்கிய தொடர்பு அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதுலேருந்தே தெரியுது இன்னமும் பிரிட்டன் வந்து அமெரிக்காவோட வாழைப்பூச்சிக்கினே சுத்த போகிறாங்கோ அப்படின்னு. ஏன்னா ஐரோப்பாவை பொறுத்த வரைக்கும் பிரிட்டனை வந்து அப்படி தான் அவங்க நினச்சிட்ருக்காங்க, இனிமேலும் அப்படி தான் நினைக்க போகிறாங்க. அமெரிக்கா என்ன சொல்லுதோ அதைத்தான் பிரிட்டன் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு அதை மறுபடியும் நிரூபித்திருக்கிறார் ரிஷி சுனாக். போதா உரைக்கு நம்ம காமெடியன் அண்ணன் ஜெலன்ஸ்கி இருக்கார் பாருங்கள், அவரோட ஃபோனில் பேசுகிறார், உக்ரைனுக்கு எங்களுடைய எல்லா ஆதரவும் கொடுப்போம்னு. போகிற போக பார்த்தா நம்ம அண்ணன் கேஜ்ரிவால் கூட ஃபோன் பண்ணிடுவார் போலது ரிஷி சுனாக் அவர்கள். அப்போது இதில் சொல்லுங்கள் நண்பர்களே, ஏதாவது பெருமைப்படுறதுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இந்தியாவுக்கு எதிராக தான் அவர் நடந்து போகிறார். ஏன்னா ஃபார் ஆல் பர்பஸ் பிரிட்டனில் பிறந்து வளர்ந்த ஒரு பிரிட்டிஷ் குடிமகன் அவர். அவர் ஒரு பிரிட்டிஷ் குடிமகன் மாதிரி பிரிட்டிஷ் அரசியல்வாதி மாதிரி தான் திங்க் பண்ணுவாரே தவிர, எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா அவங்கெல்லாம் இந்தியன் இல்லை இப்போ இருக்க பாகிஸ்தான் இப்படி நான் ஃபீல் பண்ண போகிறாங்க. பிரிட்டனுக்கு எது நல்லது,
இதைத்தான் அவர் பார்க்க போறார். பார்க்கணும், அதுதான் கரெக்டும் கூட, சரியா? ஆனால் இன்றைக்கு வந்து ரிஷி சுனாக் அவர்கள் முன்னிருக்கிற பிரச்சனைகள் அப்படின்றது ஏராளம் ஏராளம். அதனால தான் போல இருக்கு, வேற யாரும் போட்டி போடலை. எதுக்கு நமக்கு வம்பு அப்படின்னு? பிரிட்டனில் இது மூணாவது பிரதமர், ஃபினான்ஸ் மினிஸ்டர், அதுக்கு மேலே இப்படி மாறி மாறி போயின்னுக்கிறாங்க. ரெவால்விங் டோர் பாலிசின்ற மாதிரி ஒருத்தர் வர்றார், ஒருத்தர் போகிறார். ஏற்கனவே இவர் இன்னும் எத்தனை நாள் தாக்குப்பிடிப்பார் அப்படின்லாம் வந்து அங்கே பேச்சு ஆரம்பித்து விட்டது. அடுத்தது ரேஷியல் அட்டாக், இது வேற நடந்துட்டுருக்கு ஒரு பக்கத்தில். பாருங்கள், ஒரு கலர்டு அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. இதையெல்லாம் அவர் சமாளிக்கணும். முக்கியமாக இந்த பிரெக்ஸிட் யூரோப்பியன் யூனியன்லேருந்து வந்ததுனால அவங்களுக்கு இருக்க முக்கியமான சிக்கலே இந்த நார்தர்ன் அயர்லாண்டு பேக் ஸ்டாப் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அயர்லாண்டுன்னு நம்ம சொன்னாலும் இதில் நார்தர்ன் அயர்லாண்டு அப்படின்றது பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருக்குங்க. அவங்களுக்கு பிரச்சனையே பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க. இந்த பக்கம் ப்ரோட்டஸ்டன்ட், இந்த பக்கம் வந்து ரோமன் கேத்தலிக், இதுதான். அது ஒரு வழியாக குட் ஃப்ரைடே அக்ரிமெண்ட்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு பல வருஷம் தீவிரவாதம்லாம் இருந்தது. அப்புறம் ஒரு வழியாக சமாதான பேச்சுக்கு வந்து என்ன சொல்லிட்டாங்க, அந்த நார்தர்ன் அயர்லாண்டு பிரிட்டனோட நிலப்பரப்பு, மீதி இருக்க அயர்லாண்டு வந்து அயர்லாண்டோடது. ஆனாலும் அந்த ரெண்டு நாட்டுக்கு நடுவில் பார்டர் செக் போஸ்ட் இதெல்லாம் கிடையாது. இவங்க அங்கே போகலாம், அவங்க இங்கே வரலாம், வேலை செய்யலாம், பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கலாம், எது ஒன்றா பண்ணிக்கலாம், எந்த விதமான தடையும் கிடையாது. இப்படி தான் இருந்தது. யூரோப்பியன் யூனியனில் அயர்லாண்டும் ஒரு மெம்பர், பிரிட்டனும் ஒரு மெம்பர், பிரச்சனை இல்லாமல் இருந்தது. இப்போ சிக்கல் என்ன ஆகிப்போச்சு, பிரிட்டன் வந்து யூரோப்பியன் யூனியன்லேருந்து வெளில வந்துட்டதுனால நார்தர்ன் அயர்லாண்டில் இருக்கிற கம்பெனிகள் இவங்கெல்லாம் வந்து நான் யூரோ ஜோன் அப்படின்னு ஆயிரும். இது நாள் வரைக்கும் வந்து கொண்டு கொடுத்து எல்லாமே ஒன்று ஒன்றுமா போயிருந்தாங்க. இப்போ அது நான் யூரோ, அயர்லாண்டு யூரோன்னு ஆகிப்போச்சு. அப்போ என்ன ஆகும், நான் யூரோ ஜோன்லேருந்து ஏதாவது இறக்குமதி பண்ணிங்கன்னா என்ன விதமான வரிகளோ அதையெல்லாம் நார்தர்ன் அயர்லாண்ட்லேருந்து இங்கே வந்தால் விதிக்க வேண்டும். அவங்க ஒத்துப்பாங்களா? நார்தர்ன் அயர்லாண்டும் அயர்லாண்டும் அப்படி ஒரு பார்டரில் பிரிந்திருந்தாலும் நாங்கள்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றுன்னு தானே அந்த அக்ரிமெண்ட் போட்டிங்க. இப்போ டாக்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? அடுத்த சிக்கல் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது பிரிட்டனுடைய உற்பத்தி பொருட்களுக்கு யூரோ ஜோனில் ப்ரெஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் கிடைக்காதுங்க. அப்போது அவங்க என்ன பண்ணலாம், நார்தர்ன் அயர்லாண்டு வழியாக அயர்லாண்டுக்குள்ளே சுருகிட்டு அங்கேருந்து மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணால் அப்போ அந்த யூரோ ஜோன் ஃபெசிலிட்டி எல்லாம் அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் யூரோவில் இல்லாமையே இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. இதுக்கு வந்து பல பக்கத்தில் ஒரு அக்ரிமெண்ட்டும் போட்டாங்க. இதை எப்படி செயல்படுத்துவது, ஏற்கனவே அங்கே ஒரு பிரச்சனை ஓடி நிற்குதுங்க. அடுத்தது வந்து இந்த கேஸ் தட்டுப்பாடு, அதனால் விலை உயர்ந்த எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் நம்ம அன்றைக்கே பார்த்தோம். கிட்டத்தட்ட 580 pounds ஒரு சீலிங் வச்சுருக்காங்க அது ஒரு சில வருடங்களுக்கு அப்படின்னு. இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் கேஸ் ப்ரைஸ் வந்து ஒரு 20-30% வரைக்கும் குறைஞ்சிருக்குன்றாங்க. பட் ஸ்டில் அந்த பீக்கிலேருந்து குறைஞ்சிருக்குது, அந்த பழைய நார்மல் ரேட்டுக்கு இன்னும் வரல, எப்போ வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த வின்டரை சமாளித்த பிறகு அடுத்த வின்டருக்கு இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ சேமித்து வச்சுருக்கிறதெல்லாம் தீர்த்துற போகிறாங்க, அடுத்த வின்டருக்கு இதை விட பெரிய தட்டுப்பாடாகும், வேலை கண்ணாபின்னாயிரும், என்ன பண்ணுறது அப்படின்னு முடிச்சு நிற்கிறாங்க. அடுத்தது பாண்ட் மார்க்கெட், இந்த பிரிட்டன் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேலே பொதுவில் நம்பிக்கை இழந்து விட்டார்கள் மக்கள். அதனால் பாண்டோட ஈல்டு எல்லாம் அதிகமாகிட்டே போகுது. எப்போ வந்து நீங்கள் ஒரு கடன் பத்திரம் கொடுக்கும்போது வட்டி அதிகமாக போதோ அப்போவே வந்து உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை, அதனால தான் அதிக வட்டி வாங்குறாங்க அப்படின்னு நமக்கு தெரியுதுங்க. இப்போ நம்ம ஊரில் சுருக்கமாக சொல்லணும்னா இந்த சிபில் ஸ்கோர்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்கோர் ஹையாக இருந்ததுன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி வட்டியை குறைக்கிறது அப்படின்ற ஒரு வழக்கமும் இருக்குதுங்க. அந்த ஸ்கோர் கம்மியாக இருக்கும்போது முதல்ல லோன் கொடுக்குறதுக்கே தயங்குவாங்க, அப்படியே கொடுத்தாலும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அது மாதிரி தான் இன்றைக்கி பிரிட்டிஷ் பாண்ட் மார்க்கெட்டு, ஃபினான்ஷியல் மார்க்கெட்டு இதெல்லாம் நடந்து நிற்குதுங்க. ஸோ இந்த ஒரு பக்கம் சமாளிக்க வேண்டும். அடுத்தது ரேஷியல் அட்டாக், இது வந்து பிரிட்டனில் பல பேர் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் பாகிஸ்தானி ஆரிஜின் அவங்களுடைய ஒரு தாக்குதலும் சோசியல் மீடியாவில் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க முடியுதுங்க. ஆனால் இதே பாகிஸ்தானி ஆரிஜின் பிரிட்டிஷ் பீப்புள் பல பதவிகளுக்கு பிரிட்டனில் வந்தப்போ இந்திய ஆரிஜின் பீப்புள்கிட்டேருந்து எந்த விதமான எதிர்ப்பும் வரவில்லை, ரியாக்ஷன் இல்லைன்றதை நம்ம பார்க்குறோம். ஆனால் பாகிஸ்தான் தரப்புலேருந்து ஒரு எம்பியே கண்ணாபினான் பேசின வீடியோலாம் வந்துட்டுருக்கு. ஸோ இதையும் அவர் சமாளிக்க வேண்டும். எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி வந்து இந்தியாவோட ஒரு ட்ரேடிங் பார்ட்னராக இருக்கணும் அப்படின்றது தான் பல நாடுகளோட விருப்பமாக இருக்குது. ஸோ அதுக்காக அவர் ஏதாவது செஞ்சார் அப்படின்னு சொன்னால் அத்தியா பழைய பாசம் விட்டு போதா அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்காக கூட அவர் வந்து இந்தியாவோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபாடு காட்டாமல் இருக்கலாம், இருந்தாகணும் பாலிடிக்ஸ். ஆனால் அதனால் பாதிக்கப்பட போகிறது பிரிட்டன் தான். என்ன பண்ண போகிறார் அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி எத்தனை நாள் இருப்பார் அப்படின்றத வந்து பொறுத்து இருந்து பார்க்கணுன்றது தான் பிரிட்டனில் பல பேருடைய கனவாக இருக்கிறது.
சரி, இப்போ வந்து வெளிநாட்டிலேருந்து நேராக டைரக்ட் ஃப்ளைட்டில் கோயம்புத்தூர் வந்து லேண்ட் ஆகும். அதே தான் நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அந்த கோயம்புத்தூர் சிலிண்டர் விபத்து. என்ன சார் சிலிண்டர் விபத்துன்றீங்களா? இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலேயே பல பேர் அப்படி தான் சொல்லிட்டுருக்கிறாங்க. ஆனால் சிலிண்டர் வெடித்த விபத்துக்கெல்லாம் எதுக்கு யூஏபிஏ அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க போல. இது சரி இருந்துட்டு போட்டோம். மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள், அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தப்போ பேசின நிறைய பேச்சுக்கள் வந்து பஞ்சு டைலாக்னு சொல்லணும். எதிர்கட்சிகள் என்ன அரசியல் பண்ணாமல் அவியல் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டார். கரெக்ட். ஆனால் இன்றைக்கு இருக்கிற எதிர்கட்சிகளும் அதுலேருந்து பாடம் கற்றுக்கின்னு அவங்களும் வந்து அவியல் பண்ணாமல் அரசியல் பண்ணின்னுக்கிறாங்க. ஆனால் ஆளுங்கட்சி என்ன பண்ணின்னுக்கிறாங்களோ அதான் இப்போ கேள்வி. நான் வேலைக்கு சேர்ந்தப்போ என்னுடைய சீனியர் ஒருத்தர் அப்படி இதுதான் இதா அப்படி அப்படின்னு வேலையெல்லாம் கற்றுக் கொடுத்தார். கொடுத்துட்டு அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இந்த பாரு தப்பு பண்ணிவிட்டு நீ முன்னாடி வந்து நிந்தியானா நான் திட்டுவேன்லாம் பயப்படாத சார், இது மாதிரி ஆகிப்போச்சு சார், என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் நான் உனக்கு சொல்லி கொடுப்பேன், எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு சொல்வேன். ஆனால் ஒரே தப்பை ரெண்டாவது தடவை பண்ணிவிட்டு வந்து நின்ற அவனை கட்சி கொதறிடுவான். உன்னை நீ புதுசு புதுசாக தப்பு பண்ணும்போது தான் ஒன்று ஏதோ புதுசாக ட்ரை பண்ணுற அப்படின்றது தெரியும், அட்லீஸ்ட் உனக்கு சொல்லி கொடுத்தேன் நான் சரியாக சொல்லி கொடுக்கல அப்படின்றதாவது தெரியும். ஆனால் ஒரே தப்பு நீ மறுபடியும் பண்ணிட்டு வந்தியானா அப்போ ஏற்கனவே பண்ண தப்புலேருந்து ஒரு புண்ணாக்கும் கற்றுக்கலன்னு அர்த்தம், அந்த மாதிரி ஆள் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னாருங்க. எப்பவுமே நம்ம தப்புலேருந்து பாடம் கற்றுக்கிறதுன்றது ஒரு விதம், அடுத்தவங்களோட தப்புலேருந்து நாம் பாடம் கற்றுக்கிறது அப்படின்றது இன்னொரு விதம். ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஆளுங்கட்சியாக வந்துட்டாங்க, எதிர்கட்சியாக இருந்தாலும் அரசியல் பண்ணணும்னு நினச்சிருந்தாங்களா? ஆளுங்கட்சி அரசியல் பண்ணக்கூடாதா? அது மட்டும் இல்லை, ஏற்கனவே நடந்த தவறிலிருந்து பாடம் கற்க தவறிவிட்டார்கள் திமுக. எப்படின்னு கேட்குறீங்களா? நான் வேலை வாரியாக சொல்கிறேன். இந்த விபத்து விபத்துன்னு வச்சுப்போம், நடந்த உடனே இது நடந்து எத்தனை நாள் ஆச்சு? இதுவரைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடமிருந்து ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்ததா? பாஜகலேருந்து அதை தானே கேட்டுனுக்கிறாங்க, அண்ணாமலை அவர்கள் இது நடந்த நாள்லேருந்து கேட்டுனுக்கிறார், அந்த கோயம்புத்தூர் தொகுதி எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அவர்கள் அவங்களும் கேட்டுனுக்கிறாங்க, பாஜகவில் இருக்க அத்தனை பேரும் கேட்டுனுக்கிறாங்க, சோசியல் மீடியாலையும் கேள்வி கேட்டுனுக்கிறாங்க. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய ட்விட்டர் டைம் லைன் பாருங்கள், சிஎம்ஓ தமிழ்நாடு, பெரிய கேப் இருக்கா? அந்த சாலையில் வெட்டிய குழியில் அந்த புதிய தலைமுறை தொலைக்காட்சி சார்ந்த ஒருவர் விழுந்து மரணம் அடைந்தார், அதுக்கு இரங்கல் தெரிவித்திருக்கிறார். அதுக்கப்புறம் சரி கட்சி தலைவராக அவருடைய ட்விட்டர் ஐடியில் பாருங்கள் எவ்வளோ பெரிய கேப்பு, என்ன ஆச்சு? ஆனால் இன்றைக்கி களம் எப்படி மாறி நிற்குது? அண்ணாமலை அவர்களுடைய பேட்டி எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் ஒளிபரப்பாகி நிற்குது, எல்லா பத்திரிகைகளும் அவர் பேசினது செய்தியாகி நிற்குது, சமூக ஊடகங்கள் முழுக்க அவர் பேசின அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் எழுப்பின கேள்விகள் அதெல்லாம் தான் இன்றைக்கி வந்து ட்ரெண்டாகி நிற்குது. விட்டுட்டாங்களே இனிஷியேட்டிவை திமுகவில், என்ன பண்ணியிருக்க முடியும்னு கேட்குறீங்களா? சிம்பிள், நம்ம பல தடவை சொல்லிட்டு வருது தான் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட். என்ன ஸ்டேட்மெண்ட்னு கேட்குறீங்களா? வாணாங்க, கோடி கோடியாக கொடுத்து வியூகம் அமைக்கிறதுக்கெல்லாம் ஆள் இருக்கும்போது நாம் எதுக்கு விலையில்லாமல் கொடுத்துக்கணும்? வேணாம் விடுங்க, தேவையில்லை. ஆனால் அந்த சிச்சுவேஷனை கையாள தவறிவிட்டார்கள். சரி முதலமைச்சரை விடுங்க, மூத்த அமைச்சர்கள், கட்சியோட மூத்த தலைவர்கள், நிர்வாகிகள் எங்கே போனாங்க? இந்த சம்பவம் நடந்து பல மணி நேரம் கழித்து, ஒரு சில நாட்கள் கழித்து தான் மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் வந்து ஒரு கவுண்டர் கொடுக்குறாரு. அதுலேயும் அந்த டைம் லைன் எனக்கு பார்க்கும்போது இப்படி தான் தெரிஞ்சுது, தப்பாக இருந்தால் யாராவது பாயிண்ட் அவுட் பண்ணுங்கள். அந்த மது விற்பனை, அதுக்கு தான் முதல்ல கவுண்டர் வருது, அதுக்கப்புறமா தான் இந்த கோயம்புத்தூர் சம்பவத்துக்கு கவுண்டர் வருது. ப்ரையாரிட்டி, புரியுதுங்களா? இது ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரா அப்படின்னா எடுத்த உடனே நான் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க, அது அரசியல்வாதிகள் சொல்லலாம், நாம் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ரெண்டாவது, காவல்துறை வந்து எந்த ஒரு குற்றமுமே நடக்காமல் அப்படியே கப்புன்னு போய் பிடிச்சிடணும் அப்படின்றது வந்து கொஞ்சம் டூ மச் தான் நம்ம எதிர்பார்க்கறது. அண்டு தமிழக காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் உடனடியாக இந்த சிசிடிவின்னு எதை எதையோ பார்த்து சம்மந்தப்பட்டவர்கள் அப்படின்னு நிறைய பேரை கைது பண்ணியிருக்காங்க, வெடிப்பொருட்களை எல்லாம் வந்து கைப்பற்றியிருக்கிறார்கள். ஆனாலும் ஊடகங்கள் விபத்து விபத்து இப்படின்னே தான் சொல்லிட்டுருக்கிறாங்க. சரி ரைட்டு, இருந்துட்டு போட்டோம். ஆனால் சிக்கல் எங்கே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் எழுப்பிய கேள்விகள். இப்போது அந்த யூஏபிஏ
அந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட். இது வந்து அண்ணாமலை அவர்கள் இந்த பிரச்சனையை எழுப்பின பிறகு தான் யூஏபிஏல கைது பண்ணார்கள் அப்படின்னு நிறைய செய்திகள் ஓடிட்டு இருக்குங்க. அதே மாதிரி ஒரு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. சில மாதங்களுக்கு முன்னாடி ஈரோடில் இந்த பாரிஸ் ஸ்டைலில் இந்த லோன் வுல்ஃப் அட்டாக்னு சொல்லுவாங்க, அப்படி காரை எடுத்துகிட்டு போயிட்டு கூட்டத்தில் மக்கள் மத்தியில் கூட்டமாக இருக்கிற இடத்துல ஏற்றுறது அப்படின்னு அந்த மாதிரி ஒருத்தர் பிளான் பண்ணியிருந்தார். இதை வந்து கைது செய்திருக்கிறார்கள், ஆனால் இதை பற்றின எந்த விவரமும் தெரிவிக்கவில்லை அப்படின்னு அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இது இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுதான் பக்கா திராவிட ஸ்டைல் அரசியல்னு சொல்லுவோம். ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தோம், அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் இங்கே திராவிட பாணி அரசியல் தான் எடுபடும், அதைத்தான் கையில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிறைய பேர் வந்து நம்மளை குறை சொன்னாங்கன்னா, நாங்கள் எப்படிலாம் பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு. இந்த பிச்சில் ஸ்பின்னு தான் எடுக்கணும்னா ஸ்பின் பால் தான் போடணும், நீங்கள் வந்து வேகப்பந்து தான் வீசுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவ்வளோதான், ஊற்றிட்டு போக வேண்டியது தான். இது வந்து பக்கா கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பாணி. சோகா ஃபாலோ பண்ணுறார் அண்ணாமலை அவர்கள். அந்த கால அரசியலை பார்த்தவங்களுக்கு தெரியும், கலைஞர் கருணாநிதி அவர்கள் பதவியில் இல்லாமல் இருந்தாலும் அரசு துறையில் வந்து அவருக்கு வேண்டியவர்கள் அப்படின்னு செல்வாக்கெல்லாம் நிறைய இருந்தது. அரசாங்கத்தோட ஒரு சில திட்டங்கள் என்ன மாதிரி செய்ய போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து அவருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிடும். அதனால் இவர் என்ன பண்ணுவார், இந்த மாதிரி பண்ண போகிறாங்க அந்த மாதிரி பண்ண போகிறாங்க அப்படின்னு எங்கேயா பொதுக்கூட்டத்தில் பேசுவார், இல்லைனா முரசொலியில் எழுதுவார். ஏன்னா இப்போ சமூக ஊடகங்கள்லாம் இல்லை. இது வந்து ஆளுங்கட்சியில் ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்கும். இதனுடைய உச்சகட்டம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ இருந்த ஆளுங்கட்சி அவங்களுக்கு வந்து அதிகாரிகள் மேலேயே நம்பிக்கையெல்லாம் போயிடும். ஐயோ நம்ம எதாவது பேசினா இவங்க லீக் பண்ணிடுவாங்களோ கலைஞர் கருணாநிதிக்கு அப்படின்னு. அதே மாதிரி அண்ணாமலை அவர்களுக்கு இந்த செய்தி எப்படி கிடைச்சது அப்படின்றதெல்லாம் இரண்டாம் பட்சம், அவர் சொன்ன செய்தி உண்மையாக பொய்யா, இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை காவல்துறைக்கு இருக்குது. அந்த காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கிற, மொத்தத்தில் தமிழகத்துக்கே பொறுப்பாக இருக்கிற மாண்புமிகு முதலமைச்சருக்கு இருக்கிறது. ஆனால் இந்த சம்பவம் நடந்து இவ்வளோ நேரமாகியும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட கொடுக்கல அவர். எதனால், ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் நண்பர்களே, எந்த ஒரு நாட்டை எடுத்துக்கினாலும் இந்த தீவிரவாதம் பண்ணணும், கொலை பண்ணணும், திருடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய எண்ணிக்கைன்றது வந்து மொத்த மக்கள் தொகையில் பார்க்கும்போது கொஞ்சம் ஒன்று தான் இருக்கும், கரெக்டாக. ஆனால் பிரச்சனை எங்கே உருவாகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த கொஞ்சோண்டு பேருக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் அமைதியாக இருக்காங்க பாருங்கள், பல பல காரணங்களுக்காக. அதனால தான் வந்து இந்த பிரச்சனை பெருசாகி கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு இந்த சம்பவம் நடந்த உடனே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்ணியிருக்கணும், உடனடியாக ஒரு அறிக்கை, நாங்கள் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பாக என்றும் இருப்போம், ஆனால் இந்த மாதிரி சிறுபான்மையினருக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தி கொடுக்கிற செயல்களில் ஈடுபடுகிறவர்களை நாங்கள் இரும்பு கரம் கொண்டு நசுக்குவோம். பாருங்க, அவங்கவுங்க கோடி கோடியாக வாங்கிக்கணும், இவங்கெல்லாம் அனுப்பிச்சு கொடுத்துனுக்குறாங்க, நம்ம வந்து காசு இல்லாமல் இலவசமாக கொடுத்துனுக்குறோம், சரி ரைட் இருந்துட்டு போட்டோம். இப்படி ஒரு அறிக்கையை விட்டு இருந்தால் எல்லா தரப்பினரையும் அது சமாதானப்படுத்தி இருக்கும். ஆனால் இங்கே ஒரு நெரேட்டிவ் என்ன செட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா, இதெல்லாம் வந்து எதிர்த்து அறிக்கையே கொடுக்கக்கூடாது, இப்படி தான் ஒரு சீன் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால தான் பாருங்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மூத்த தலைவர் வன்னியரசு அவர்கள், இந்த என்ஐஏ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, அவங்கள வந்து இங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அமைப்பதற்கு அது ஒரு சட்ட ரீதியாக சில அனுமதி தமிழக அரசாங்கம் வழங்கியிருக்கிறது. உடனே எதிர்குரல் பாருங்க, இதுவரைக்கும் வந்து வேறு ஸ்டேட்லேருந்து ஆப்ரேட் பண்ணிங்கன்னா அங்கே எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க, இப்போ என்னடானா அவங்க இங்கேயே உட்காந்து எஃப்ஐஆர் போடுவாங்க, என்னங்க தப்பு? அப்போ வேறு ஸ்டேட்டில் எஃப்ஐஆர் போட்டால் ஒத்துப்பீங்க, அதையே வந்து தமிழ்நாட்டில் கைது பண்ணும்போது தமிழ்நாட்டில் எஃப்ஐஆர் போட்டால் ஒத்துக்க மாட்டிங்களா? என்ன விதமான லாஜிக் இது? ஸோ இந்த மாதிரி என்ஐஏக்கு போலீஸ் ஸ்டேஷன் பர்மிஷன் கொடுக்கறது இதையெல்லாம் இவங்க எதிர்த்து குரல் கொடுக்கும்போது, அதுவும் கூட்டணியில் இருக்கிற கட்சிகளே அவங்களே எதிர்த்து குரல் கொடுக்கும்போது, அப்போ அதை படிக்கிற ஜனங்க என்ன யோசிப்பாங்க? அப்போ போலீஸ் ஸ்டேஷன் பர்மிஷன் கொடுத்தது இது மைனாரிட்டிகளுக்கு எதிரான நடவடிக்கை போலகுது நினைப்பாங்களா மாட்டாங்களா? அப்போ கூட இருந்துக்கினே இந்த மாதிரி குழி பறிச்சு நிற்கிறாங்களே, இதையெல்லாம் அன்னைக்கே பார்த்து சரி பண்ணியிருக்கணுமா வேணாமா? திமுக நம்ம அன்றைக்கே சொன்னோம், திமுகவை கெடுக்கிறதுக்கு குழி பறிக்கிறதுக்கு கீழே தள்ளுறதுக்கு வெளியிலேருந்து யாரும் வரவானா கூட இருக்கவங்களே போதும் அப்படின்னு, இப்போ புரியுதுங்களா? அடுத்தது எப்படி இருந்தாலும் இந்த கேஸ் வந்து என்ஐஏ கிட்ட தாங்க போகுது. அதுக்குள்ளே பாருங்கள், வன்னியரசு அவர்கள் அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்கார், என்ஐஏ இந்த அமைப்பு வந்து பாஜகவின் கைப்பாவையாக செயல்படுகிறது. எதுக்குங்க இதெல்லாம்? அப்போ என்ன ஆகும், இந்த கேஸ் வந்து என்ஐஏ டேக் ஓவர் பண்ணுறாங்க, அவங்க விசாரணை பண்ணுறாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னும் போது, அப்போது ஒருவேளை இவர் சொல்கிறது நிஜமாக இருக்குமோ, கூட்டணி கட்சியில் உள்ளுக்குள்ளே இருக்கவரே சொல்கிறாரே பாஜகவின் கைப்பாவை அப்படின்னு,
அப்போ இவங்க அரெஸ்ட் பண்ணதெல்லாம் பொய்யா, பொய் கேஸ் போட்டுக்கிறாங்களா, தேவையில்லாமல் பழி வாங்குறாங்களா, அதற்கு திமுகவும் துணை போகிறதா, இப்படி ஒரு சந்தேகம் வருமா வராதா? பாதிக்கப்பட போவது யாரு? திமுக. இதுக்குதான் நான் சொன்னேன், இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளவில்லை, அடுத்தவங்க தப்புலேருந்து பாடம் கத்துக்கிறது, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே 1998 கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பும் போது அப்போ இருந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது அதெல்லாம் விட்டுருங்க. ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு வாய்ஸ் கொடுத்தார், ஞாபகம் இருக்கா? ஆனால் மேல்மட்டத்திலேருந்து தலைமைகிட்டேருந்து சரியான டைரக்ஷன் வராததுனாலேயே நோ தெரியல, கீழ்மட்டத்தில் இருக்க நிர்வாகிகள்லாம் ஆளாளுக்கு ஒவ்வொரு திசையில் போயின்னுக்கிறாங்க, தவறான திசையில் போயின்னுக்கிறாங்கோ. ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, அது பிரபுதேவா படம்னு நினைக்கிறேன், அந்த படத்தில் வந்து கவர்னர் குண்டு வெடிக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு சீன் வருங்க, அதை போட்டு கூடவே இப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு ட்வீட்டு. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா மயிலை எம்எல்ஏ அவர்கள், அவர் என்ன போட்டுக்கிறாரு, ஒரு காரியத்தை செய்கிறவங்கள விட அதை தூண்டி விடுறவங்க தான் அதிகம், நீங்கள் போய் கசாப்பு கடையில் போய் பார்த்துக்காங்க அப்படின்ட்டு அண்ணாமலை அவர்கள் ட்வீட்டை போட்டு இவர் வந்து அதை ரீட்வீட் பண்ணி கருத்து சொல்கிறாரு. இன்னும் சில பேர் அதுக்கு மேலே போயிட்டு இது பாருங்க, இந்த மாதிரி பாஜகவில் வந்து சேர்ந்துருக்க மைனாரிட்டிகளை விசாரிக்கணும்னு. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா நாலு சங்கிகளை உள்ளே விட்டு வாயில் மிதிச்சிங்கன்னா உங்களுக்கு உண்மை தெரியும் அப்படின்னு இவங்க வந்து அப்படியே திசை திருப்புகிறார்களாம். நீங்கள் தான் திரும்பி நிற்கிறீங்க, மக்கள் திரும்பலை. இந்த மாதிரியெல்லாம் பேச பேச அன்னைக்கு ரஜினி அவர்கள் பேசி என்ன ஆச்சுன்றது இவங்க யாரும் புரிஞ்சிக்கலன்னு தான் காமிக்குது. ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்சதில்லை நண்பர்களே. பல வருடங்களாக தமிழகத்தில் இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் போட்டி போட்டு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கி வச்சுருக்காங்க. திமுக அதிமுக ரெண்டு பேரும் பாருங்கள், மைனாரிட்டிகளுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு. யாராவது இன்றைக்காவது கேட்டுக்கிறோமா, யார்கிட்டேருந்து பாதுகாப்பு? இப்போ ஒரு குடையை கையில் கொடுத்து குடை உனக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொன்னால் மழையிலேருந்து வெயிலேருந்து பாதுகாப்பு குடை, கரெக்டாக. ஹெல்மெட்டை கொடுத்து இது உனக்கு பாதுகாப்பு அப்படின்னா வண்டியில் டூ வீலரில் போகும்போது நம்ம தலையை பாதுகாப்பது ஹெல்மெட், புரியுதா? ஒரு பலப்பத்தை கையில் குத்து இதுதான் உனக்கு பாதுகாப்பு அப்படின்னா நம்ம கேட்போமா மாட்டோமா? நீ பலப்பத்தை கையில் குத்து பாதுகாப்புன்ற இதை வச்சு நான் என்ன பண்ணுறது, அதுவும் நம்ம தூண்டு புழுக்க பலப்பமாகுது, கேட்போமா மாட்டோமா? ஆனால் இதே கேள்வியை இந்த ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி, அதாவது காங்கிரஸும் மைனாரிட்டிகளுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லும்போது யார்கிட்டேருந்து பாதுகாப்பு கொடுக்குறீங்கோ அப்படின்னு யாருமே கேட்கலை. அந்த அதர் ஹேண்ட் இது எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டால் மைனாரிட்டிகளுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் இருக்குது. யார்கிட்டேருந்தெல்லாம் சொல்ல மாட்டோம், பெரிய அச்சுறுத்தல் இருக்குது, நாங்கள் தான் அவங்கள பாதுகாக்க முடியும் அப்படின்னு அவங்கள ஒரு பயத்திலேயே வச்சிருக்கிறது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸை தான் இன்றைக்கி அந்த கோயம்புத்தூரில் சம்பவம் பண்ணாங்க பாருங்க, அவங்க பயன்படுத்தி கொள்கிறார்கள் பார்த்தீங்களா, அச்சுறுத்தல் நமக்கு. அதனால தான் இவங்கெல்லாம் பாதுகாப்பு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு இந்த பாதுகாப்பு பத்தாது. அப்போ கேட்குறவங்க நம்புவாங்களா மாட்டாங்களா? ஏன்னா ரெண்டு பேரும் அரசியல் கட்சிகளும் நாங்கள் தான் பாதுகாப்பு நாங்கள் தான் பாதுகாப்புன்னு மெர்சல் காமிச்சு வச்சுருக்கும் போது அப்போ யாராவது வந்து இந்த பாதுகாப்பெல்லாம் பத்தாதுன்னா அப்படியே நம்பிடுவோம். இப்படியே அவங்கள மெர்சல் காமிச்சு அவங்கள வந்து நம்ம கட்சிக்கு ஆதரவாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க, அதனுடைய பலனை இன்னைக்கு அனுபவிக்கிறார்கள், வேற ஒன்றும் கிடையாது. இது முதல்ல மாறணும், இனிமேலாவது ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் நாங்கள் பாதுகாப்பு, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் நாங்கள் பாதுகாப்பு அப்படின்னு யார் சொல்கிறாங்களோ அப்போதான் இந்த நிலைமை மாறும். ஆனால் இதையெல்லாம் கணக்கில் போடாமல் பழசுலேருந்து பாடம் கற்றுக்காமல் இல்லை நாங்கள் இப்படித்தான் இருப்போம், கீழ்மட்டத்தில் இருக்க நிர்வாகிகள் அப்படியே திசை திருப்பி விட்டுக்கினே இருப்பாங்கோ, பாஜக மேலே போடுவாங்க, கவர்னர் மேலே போடுவாங்க, போதா குறைக்கு கவிஞர்கள்லாம் போயிட்டு அப்படியே இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்துவாங்க, நம்ம தோழமை கட்சிகள்லாம் வந்து அந்த மனுஸ்மிருதி கொடுக்கும் போராட்டம் நடத்துவாங்க, அவங்க உட்காந்திங்கன்னு பாருங்க ஆர்எஸ்எஸ் சங்கு பரிவாரோட இருந்து நாங்கள் தான் காப்பாற்றுவோம்னு சொல்லுவாங்க, இப்படியே நாங்கள் உருட்டின்னு இருப்போம், இதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு திமுக நினைத்தார்கள் என்றால், 98 தேர்தலில் என்ன நடந்ததோ அதுதான் 2024 நடக்க போகிறது. பாடத்தை படிக்கலைன்னா மார்க்கு குறையும், இதுதான் எங்கள் வாத்தியார் சொல்லி கொடுத்தது, ஸ்கூல் வாத்தியார். மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்போம், வணக்கம்.